வணக்கம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஸ்டாக் மார்க்கெட் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ்ல என்ன மாதிரி புக்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டாரு. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான புக்ஸ் இருக்கு, ஆனா நம்ம மொழியில நம்ம படிச்சா மட்டும்தான் நம்மளுக்கு புரியும். ஸோ தமிழ்ல என்ன மாதிரி புக்ஸ் இருக்குன்னு கேட்கறதுனால ஸோ இந்த வீடியோல ஏன் நம்ம தமிழ்ல என்ன புக்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லலாம்னு யோசிச்சு. ஸோ ஒரு சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்டரா ஆகணும், இல்லை ஒரு நல்ல ட்ரேடரா ஆகணும், நான் எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட் பத்தி கத்துக்கணும் அப்படின்னீங்கன்னா தமிழ்ல என்ன மாதிரி புக்ஸ் இருக்கு, ஸோ அந்த புக்ஸ்ல இருந்து ஒரு 5 books வந்து இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பீட்டர் லிஞ்ச் எழுதிய லேர்ன் டு ஏர்ன் புக்ல ஒரு 4 lessons பத்தி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. சோ அந்த புக்ல என்னென்னலாம் சொல்லிருக்காங்கன்றத பத்தி இந்த வீடியோல நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், அப்புறமா போய் பாருங்க. லைஃப்ல சக்சஸ் ஆனவங்க பின்னாடி கன்ஃபார்மா புக்ஸ் இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட் பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா தமிழ்ல இருக்கிற ஒரு 5 books பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் புக் என்னன்னா அல்ல அல்ல பணம் Part 1 பங்கு சந்தை அடிப்படைகள். இந்த புக்கை எழுதுனது யார் பாத்தீங்கன்னா சோமவல்லியப்பன். 2004 தான் இந்த புக் வந்திருக்கு. ஸோ இந்த புக்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், என்ன படிச்சு நம்ம நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த புக்ல இருந்து நம்ம வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டோட பேசிக்கான விஷயத்தை எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து ஒரு பிகினர், நான் இது வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட் பத்தி ஒண்ணுமே தெரியாது அப்படின்றவங்க வந்து இந்த புக்கை போய் படிக்கலாம். ஸோ செகண்டாக நம்ம பார்க்க போகிற புக் என்னன்னா அல்ல அல்ல பணம் Part 2 அனலிசிஸ். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பங்கு சந்தையோட அடிப்படைகள் இருக்கும், செகண்ட் பார்ட்டில் வந்து பங்கு சந்தையோட அனலிசிஸ். ஸோ இந்த செகண்ட் பார்ட்டை எழுதுனது யாருன்னா அதே சோமவல்லியப்பன் தான். 2007 தான் இந்த புக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த புக்கை யாரெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்கு சந்தை பற்றி எனக்கு ஓரளவுக்கு எல்லாமே தெரியும், பேசிக்கானது எல்லாமே தெரியும். ஸோ அதுக்கப்புறமா ஒரு கம்பெனியை அனலைஸ் பண்ணி எப்படி சூஸ் பண்ணுறது, கரெக்டான ஸ்டாக்கை சூஸ் பண்ணி எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, எப்படியெல்லாம் அனலைஸ் பண்றது பத்தி எல்லாம் வந்து இந்த புக்ல நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த அனலிசிஸ்லயே வந்து ஃபண்டமெண்டல் அனலிசிஸ் இந்த டெக்னிக்கல் அனலிசிஸ்லாம் எப்படி பண்றது பத்தியும் இந்த புக்ல நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பேசிக்கான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா பங்கு சந்தை அடிப்படைகள் இருக்கிற ஃபர்ஸ்ட் பார்ட் புக்கை படிக்கலாம். அது முடிச்சிட்டக்கு அப்புறம் நீங்க இந்த பங்கு சந்தை அனலிசிஸ் புக்கை வந்து நீங்க படிக்கலாம். நீங்க வந்து ஒரு இன்வெஸ்டர் ஆகணும்னா இந்த 2 books வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா நீங்க வந்து எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பத்தி எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா ஸோ இந்த வள்ளியப்பன் எழுதுனா இன்னொரு புக் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த புக் பார்ட்ல வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பத்தியும் அதுக்கப்புறமா வந்து ட்ரேடிங் பத்தியும் எல்லாம் இன்னும் நல்லா அந்த புக்ல சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா அந்த புக்கும் நீங்க போய் படிக்கலாம். ஆனா நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்டர் ஆகணும்னா இந்த 2 books போதும், நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுவரைக்கும் நம்ம பங்கு சந்தை அடிப்படைகளோட 1st book அதுக்கப்புறம் பங்கு சந்தை அனலிசிஸ் 2nd book பார்த்தோம். இந்த 2 books வந்து ஜஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி ஒரு நாலேஜ் கொடுக்குற புக்ஸ். ஸோ இதுலேருந்து நம்ம நிறைய நாலேஜ் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற புக்ஸ் எல்லாமே வந்து நம்ம நாலேஜை கெட் பண்ணிட்டோம், அதை எப்படி நம்ம கரெக்டாக வந்து செயல்படுத்துகிறோம் அப்படின்றது பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதுக்கு தேவையான புக்ஸ் தான் வந்து இதுக்கப்புறம் எல்லாம் பார்க்க போகிறோம். 3rd பார்க்க போகிற புக் என்னென்னா பணக்கடவுள். இந்த புக்கை எழுதுனது யார் பார்த்தீங்கன்னா செல்லமுத்து குப்புசாமி. ஸோ இந்த புக்கில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமஸ் வாரன் பஃபட்டோட ஸ்டோரியை தான் இந்த புக்கில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவர் எப்படி வந்து ஒரு சாதாரண மனுஷனாக இருந்து இவ்வளோ பெரிய இன்வெஸ்டராக ஆனார், சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டராக, அதுக்கப்புறம் அவர் எப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்தார், ஸோ ஏன் அவர் அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி அது எப்படி ஒரு மல்டி பேக் ரிட்டர்ன் கொடுத்தது, ஸோ என்ன மாதிரி சுச்சுவேஷனில் கரெக்டான டிசிஷன் எடுக்கணும், ஸோ நம்ம வந்து இன்வெஸ்டிங் பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு போய் பண்ணுறதுல ஒன்றுமே இல்லை, ஆனால் ஒவ்வொரு டிசிஷனும் நம்ம கரெக்டாக எடுக்கணும், அதை நம்ம சக்ஸஸ்ஃபுல் பண்ணியும் காமிக்கணும் அப்படின்றதுக்கு உதாரணமாக இவரோட ஸ்டோரியை பற்றி இந்த புக்கில் ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த புக்கை படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம 3 books பற்றி பார்த்தோம். இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிற 2 books வந்து தமிழில் யாரும் எழுதலை, இது இங்கிலீஷ் புக்கு தான், அதை வந்து தமிழில் டப் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம 4th பார்க்க போகிற புக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்க் அண்ட் க்ரோ ரீச். ஸோ இந்த புக்கை வந்து தமிழில் சிந்தனையை முகைப்படுத்தி செல்வத்தை குவியுங்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ இந்த புக்கை எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெப்போலியன் ஹில்லு. ஸோ இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆனவங்களோட கிட்ட அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி அவங்க கிட்ட போய் இன்டர்வியூலாம் எடுத்து அவங்களோட ஸ்டோரி, அவங்க எப்படி சக்சஸ் ஆனாங்க, அதுக்கப்புறம் அவங்களோட சிந்தனைகள் எப்படி இருக்கு, ஸோ அதை பத்தி எல்லாம் இந்த புக்கில் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த புக்கு படிக்கிறது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
நம்ம ஃபிஃப்த்தாக பார்க்க போகிற புக் என்னென்னா ரிச் டேட் புவர் டேட். இதை வந்து பணக்கார தந்தை ஏழை தந்தை அப்படின்ட்டு வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இந்த புக்கை எழுதினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோபர்ட் கியோசாக்கி. ஸோ இந்த புக்கில் அவர் என்ன பண்ணியிருப்பார்னா, ஸோ ஒரு பணக்கார தந்தை எப்படி ஒரு காசை செலவு பண்ணுறாங்க, ஃபினான்ஷியலை எப்படி நடந்துக்கிறாங்க, அதே மாதிரி ஏழை தந்தை வந்து எப்படி ஒரு ஃபினான்ஷியலாக நடந்துக்கிறாங்க அப்படின்றத பற்றியும், ஸோ அதே மாதிரி அசட்னா என்ன, லயபிலிட்டினா என்ன, எப்படி நம்ம ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட் ஆகணும், அது மட்டும் இல்லாமல் இந்த புக்கில் நல்லா அழகாக கதை வடிவில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எல்லாருக்குமே நல்ல யூஸ்ஃபுல்லான புக்கு தான். ஸோ நம்ம வந்து பங்கு சந்தை அடிப்படைகள் ஃபர்ஸ்ட் பார்ட்டு, அதுக்கப்புறமா பங்கு சந்தை அனலிசிஸ் செகண்ட் பார்ட்டு, இந்த ரெண்டு புக்கும் படிக்கணும்னு சொன்னேன். ஸோ இந்த ரெண்டு புக்குமே வந்து நல்ல நாலேஜை கெட் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து பணக்கடவுள், திங்க் அண்ட் க்ரோ ரிச், ரிச் டாட் புவர் டாட் புக் பற்றியெல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த புக்கெல்லாம் படிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த புக்கோட லிங்க்கெல்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வாங்கணுன்னா நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இந்த புக்கில் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா, ஸோ இந்த புக்கில் உங்களோட ஃபேவரட்டான புக் எது அப்படின்றத பற்றி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்வெஸ்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடணும்னா கீழே என்ன டாப்பிக்கில் போகணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகணும்னா என்னோட பில்லியன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பில்லியன் தமிழ்னு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள்.